1 week kadon janalo fix eppadi sir Sympastrix doors and window solutions சென்னை விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர் எல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம் ஆர்டிஐல இருந்து கொடுத்தது நான் அப்போ வந்து நான் வந்து இளம் வழக்கறிஞர் அப்போ வந்து அந்த நாங்கள் கொடுத்தது மட்டுமில்லாமல் சட்ட ரீதியாக இந்த கடந்த 12-13 ஆண்டுகள் சட்ட ரீதியாக இதை போராடி இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு சிறந்த ஒரு தீர்ப்பை பெற்றிருக்குன்னா சட்ட ரீதியாக நாங்கள் போராடினோம் ஏதோ திருமாவளவன் சொன்ன மாதிரிலாம் இது வந்து ஈஸியாக வந்து கிடைச்சிடல அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையும் குறிப்பாக எங்களுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும் ஏன்னா ஹைதராபாத் தேர்தல் நேரத்தில் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அங்கு கலந்து கொண்டு ஏன்னா அங்கேயும் இந்த ஒரு கோரிக்கையானது மக்கள் மத்தியில் இருந்தது அதில் வந்து நம் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கலந்து கொண்டு இந்த அருந்ததியர் மக்களுக்கான இடஒதுக்கீடை கொடுப்பதில் உங்களை பெற்றுத்தருவதில் உங்களுக்கு பெரிய அண்ணனாக இருந்து நான் செயல்படுவேன் என்று கொடுத்த வாக்குறுதியை இன்றைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள் ஏன்னா அந்தியோதயா என்பது நான் மறுபடியும் ஹிந்தி வார்த்தை யூஸ் பண்ணுறீங்கன்னு நாளைக்கு வேறு சொல்லுவீங்க அந்தியோதயா என்னன்னா அனைத்து மக்களும் சமுதாயத்தில் கடைநிலையில் இருக்கிற மனிதனுக்கும் அரசியல் அதிகாரம் வர வேண்டும் என்பது தான் அந்தியோதயா என்பது அந்த அந்தியோதய கொள்கையை ஆதரித்தவர் அதை கொள்கையை சொன்னதே பண்டித் தீன்தயாள் உபாத்யாயா அவர்கள் எங்களுடைய ஜனசங்கத்தினுடைய மிக முக்கியமான நிறுவனரில் ஒருவர் இது என்ன நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க சமுதாயத்தில் அடித்தட்டு மக்களில் நான் பேசுகிறது அருந்ததியர் மக்கள் மட்டுமல்ல இன்னும் கீழே அடித்தட்டு மக்களில் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள் அனைத்து அடித்தட்டு மக்களுக்கும் இடஒதுக்கீடு சென்று சேர வேண்டும் என்பது தான் நாம் பாரதிய ஜனதா கட்சி நாம் வலியுறுத்துகிறோம் அது மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு கீழ்நிலையில் உள்ளவனும் கூட அதிகாரத்திற்கு வர வேண்டும் அவர்களுக்கு அனைத்தும் அனைத்துக்கு கிடை அதனால தான் நாம் சொல்கிறோம் சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் சப்கா பிரயாஸ் அப்படின்னா அனைவருடைய வளர்ச்சி அனைவருடைய முயற்சி அனைவருடைய நம்பிக்கையோடு இந்த நாட்டை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்ல வேண்டும் என்பது தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை மிக முக்கியமான கொள்கை நாங்கள் அதிலிருந்து துளியும் பிறலாமல் எங்கள் பணியை செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு திருமாவளவன் அவர்கள் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் எல்லா கட்சி சார்ந்தவர்களும் ஒண்டிவீரன் அவர்கள் அவர்களுடைய பங்களிப்பு சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர் ஒண்டிவீரன் அவர்கள் வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டவர் புலித்தேவன் படையில் ஒரு மிக முக்கியமான தளபதியாக இருந்தவர் அவருடைய நினைவு தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 20 திருநெல்வேலியில் அனைத்து கட்சிகளை சார்ந்தவர்களும் அங்கு சென்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசாங்கத்தின் சார்பில் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அவருடைய 251வது நினைவு தினத்தை முன்னிட்டு தபால் தலை வெளியிட்டு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் ஒண்டிவீரன் அவர்களுக்கு பெருமை சேர்த்தார்கள் என்னைக்காவது இவர் போன வருஷம் எங்கே போனார் ஒண்டிவீரன் அவர்களுக்கு போய் மரியாதை செலுத்திருக்கிறாரா அல்லது குயிலி அவர்கள் வேலுநாச்சியாரனுடைய போர்ப்படை தளபதியாக இருந்தவர்கள் அவர் வெள்ளையர்களுக்கு எதிராக போரிட்டவர்கள் அவருடைய தியாகத்தை போற்றும் விதமாக போன வாரம்தான் 10 நாளைக்கு முன்னாடி அவருடைய நினைவு நாள் நடந்தது அங்கே போய் சிவகங்கையில் போய் போயிட்டு வந்தாரா ஏன் இன்னும் கேட்குறேன் மக்கள் நல கூட்டணியில் 25 சீட்டு வாங்கினார் திருமாவளவன் அவர்கள் 25 சீட்டில் ஒரு சீட்டாவது அருந்ததியர்க்கோ அல்லது தேவேந்திரருக்கோ அவர் கொடுத்துருப்பாரா போன சட்டமன்ற தேர்தலில் 6 சீட்டு வாங்கினார் அதில் ஏதாவது ஒரு சீட்டு அருந்ததியர் கொடுத்துருக்கிறாரா இவர் என்ன இடஒதுக்கீடை பற்றி பேசுகிறதுக்கு என்ன நியாயம் இருக்கிறது என்ன தகுதி இருக்கிறது இதை தான் நான் வலியுறுத்துகிறேன் அது சொல்கிறார் தலித் ஒற்றுமையை சீர்குலைக்க தலித் ஒற்றுமை என்ன தலித் மக்கள் அனைத்து தரப்பு மக்களும் மேம்பட வேண்டும் என்பது தான் நாம் அதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் ஏதோ இவர் மாதிரி பிரிவினைவாதியத்தையோ அல்லது சனாதானத்தை எதிர்த்து பேசுவதையோ நாங்கள் வாடிக்கையாக சனாதானத்தை ஆதரிப்பவர்கள் நாங்கள் ஆன்மீகத்தை ஆதரிப்பவர்கள் நாங்கள் தேசியத்தை ஆதரிப்பவர்கள் நாங்கள் இவர் இதுக்கு எல்லாமே எதிராக இருப்பவர் அதனால் இவர் வந்து நான் வந்து அருந்ததியர் மக்களை பற்றியோ இவர் வந்து இடஒதுக்கீடு பற்றியோ பேசுகிறதுக்கு துளியும் ஒரு தகுதியற்ற தலைவராக தான் நான் பார்க்குறேன் நீங்கள் வந்து அருந்ததியர் சமுதாயத்துக்காக எதுவும் போராடவில்லை பேரணி கலந்துருப்பதில்லை அந்த மக்களுக்காக அந்த இயக்கத்தை சார்ந்து நீங்கள் வந்து கலந்துக்கிட்டதில்லை ஆமாண்ணா நான் வந்து ஏபிவிபியில் இருந்தோம் ஆர்எஸ்எஸ்ல இருந்தேன் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தேன் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு வாட்டியும் ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறது எனது பெருமை
ஆர்எஸ்எஸ் அமைப்பிலிருந்து தான் நாங்கள் எல்லாம் வந்து இந்த இடஒதுக்கீடுக்கு எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாங்கள் கொடுத்த டேட்டா தான் அன்றைக்கு. என்ன டேட்டான்னா, இந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு வாழணுமா வேண்டாமான்னு ஒரு அனைத்து கட்சி கூட்டம், அதில் வந்து அந்த டேட்டாவை கொடுத்தது பாரதிய ஜனதா, வேறு எந்த கட்சியும் கொடுக்கல. ஏன் அருந்தது இயக்கங்களே கூட கொடுக்கல, பாரதிய ஜனதா கட்சி தான் கொடுத்தது. என்ன கொடுத்தது, 2004-05 70 பேர் மெடிக்கல் காலேஜில் சேர்றாங்கன்னா 2006-07 60 பேர் சேருவாங்க, அதுக்கடுத்து 2007-08 40 பேர் சேருவாங்க. இது வந்து குறைந்து கொண்டு போகிற ஒரு டேட்டாவை மக்கள் மத்தியில் எடுத்து கொடுத்தது நாங்கள். அவங்களுக்கு தெரியும் இந்த சட்டத்தை, இந்த நான் வந்து திருமாவளவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா சமுதாயத்துக்கு தெரியும். சமுதாயத்துக்கு தெரிந்த சட்ட ரீதியாக கடந்த 12 ஆண்டுகள் முருகனுடைய பங்களிப்பு என்னன்றது தெரியும். மத்திய அரசாங்கம் இதில் எப்படி அஃபிடவிட் போட்டது, அதனுடைய அஃபிடவிட் வந்து இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது, அதுக்கெல்லாம் காரணகர்த்தா யார் என்பது சமுதாயத்திற்கு தெரியும். ஏதோ திருமாவளவன் வந்து எண்டாஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. பெருமிதம் கொள்கிறோம், ஆனா இந்த சமுதாயத்திற்காக பாடுபட்டதுல முக்கியமான பங்கு எங்களுக்கு இருக்கிறது தான் உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். ஆமா, கிரிமி லேயர் வந்து இங்க பாருங்க, அவர் வந்து போட்டது ரிவி பெட்டிஷன், மக்களை திசை திருப்புறார், உங்களையும் திசை திருப்புறார், என்னையும் திசை திருப்புறார். அதாவது கிரிமி லேயர் என்பது ஒரு அப்சர்வேஷன் மட்டும்தான், அது ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. ஜட்ஜ்மெண்ட் என்பது அந்தந்த மாநிலங்கள், அந்தந்த மாநிலங்களினுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப தலித் மக்களுக்கு, குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீடை அவர்களுக்கு கொடுத்து கொள்ளலாம் என்ற அந்த அதிகாரத்தை மாநிலங்களுக்கே கொடுத்துருக்குது. இதை தான் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட்டாக கொடுத்துருக்கிறார்கள். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை தான் இவர் எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் ரிவ்யூ பெட்டிஷன் போட வேண்டிய, இது வந்து கிரீமி லேயர் வந்து ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, வெளி தெளிவாக தெரிஞ்சுக்கும், அது வந்து அப்சர்வேஷன். அப்போது இவர் வந்து ரிவ்யூ பெட்டிஷன் போடுறாருன்னா, அப்போ எதை எடுத்து ரிவ்யூ பெட்டிஷன் போடுறாரு, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்து தான் ரிவ்யூ பெட்டிஷன் போடுறாரு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லுதுன்னா, மாநிலங்களே அந்தந்த இந்திய அரசியல் மாநிலங்களே உள்ளொதுக்கீடை கொடுத்து கொள்ளலாம் என்ற அந்த அதிகாரத்தை கொடுக்கறது, அந்த அதிகாரத்தை கொடுத்ததை தான் இவர் சேலஞ்சு பண்ணுறார். அப்போ ஏன் ரிவ்யூ பெட்டிஷன் போட்டாங்க என்பது தான் மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. அப்போ இவருடைய எண்ணம் என்ன, தலித் மக்களில் கடைநிலையில் இருக்கிறவங்க, கீழ்நிலையில் இருக்கிறவங்க வளரக்கூடாது என்பது இவருடைய எண்ணமாக இருக்கிறதா சொல்லுங்கள். அனைத்து சமுதாயத்திற்கும் அனைவருக்கும் இடஒதுக்கீடு போகணும்னு தான் அம்பேத்கர் அவர்கள், டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இடஒதுக்கீடுடைய நோக்கம் என்ன, இடஒதுக்கீடுடைய நோக்கமே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த இடஒதுக்கீடு நோக்கமே அனைத்து சமுதாயத்திற்கும் கிடைக்கும். அதனால தான் இன்றைக்கி SC ST மட்டும் இல்லை, OBC ரிசர்வேஷன் இருக்கிறது, OBC மட்டும் இல்லை, உயர்ந்த பிரிவில் ஏழ்மநிலைவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கிறது. அதனால் இந்த ரிசர்வேஷன் என்பது அனைத்து சமுதாயத்திற்கும், கடைநிலையில் இருக்கிற ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் சென்று சேர வேண்டும் என்பது தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய ஒரே நோக்கமாக இருந்தது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவது பாரதிய ஜனதா கட்சியாக இருந்து கொண்டிருக்கு. ஆமாம், நீங்கள் பாருங்கள், வெளிப்படையாக பேசுகிறது ஒன்று இருக்குது, பின்னாடி செய்கிறது ஒன்றா இருக்கிறது. அவர் வந்து மீடியாக்கிட்ட பேசுகிறது ஒன்று, அப்படி இருக்கிறவர் எதுக்கம்மா ரிவ்யூ பெட்டிஷன் போட வேண்டும், அவர் அதுக்கு விளக்க, அதுதான் தீர்ப்பு பரிசீலனை என்ன அர்த்தம், 7 ஜட்ஜு சுப்ரீம் கோர்ட்டினுடைய, ஒரு ஜட்ஜு 2 ஜட்ஜு இல்லை, 7 ஜட்ஜு கான்ஸ்டியூஷனுடைய, அதாவது கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் என்று சொல்லக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் படித்த 7 ஜட்ஜு கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டை இவர் சேலஞ்ச் பண்ணுறாருன்னா இவருடைய நோக்கம் என்ன, அடுத்த மக்களுக்கு இடஒதுக்கீடு சென்று சேரக்கூடாது என்ற அந்த நோக்கத்தில் தான் இவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். நன்றி. எங்க இண்டி கூட்டணி ஏற்கனவே அவர்கள் வந்து ஹரியானா தேர்தலில் பார்த்தோம், மிகப்பெரிய அளவில் மண்ணை கவி இருக்கிறாங்க. இந்த ஜார்க்கண்ட் ஆகட்டும், மகாராஷ்டிரா ஆகட்டும், பாரதிய ஜனதா கட்சி மிக பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று மகாராஷ்டிராவில் மீண்டும் ஆட்சி அமைப்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று, ஜார்க்கண்டில் நாங்கள் ஆட்சிக்கு வருவது உறுதி செய்யப்பட்டா, அங்கே வந்து நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளவு நிர்வாக சீர்கேடு ஜார்க்கண்டில், அந்த நிர்வாக சீர்கேடுக்கெல்லாம் ஒரு சரியான டபுள் இன்ஜின் சர்க்கார் கொடுக்க முடியும்னா அது பாரதிய ஜனதா கட்சியால் தான் கொடுக்க முடியும் என்று மக்கள் நம்புகிறார்கள். அதே போல் மகாராஷ்டிராவில்
பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு அலை அங்கே நீண்டு கொண்டிருக்கு. அதனால தான் இண்டி கூட்டணியால் இன்னும் கூட்டணியை கூட இறுதி செய்ய முடியல. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி நேற்றைக்கே நாங்கள் 90 வேட்பாளர்களை அறிவித்து எங்களுடைய பணியானது மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆமாம், இங்கே வந்து முதல்ல கோயம்புத்தூர் சைடில் நிற்க சொல்லுமா, ஒரு மகாராஷ்டிராவுக்கு போட்டோம். அப்புறமா ஆனால் ஊகங்களுக்கெல்லாம் இது நீங்கள் நம்ம எதுக்கு நான் வீண பதில் சொல்லணும். அவர் எவ்வளோ சிறப்பான ஒரு கவர்னராக செயல்பாட்டில் கொண்டிருக்கிறார். தமிழகத்தினுடைய நலனில், தமிழகத்தினுடைய அக்கறையில், தமிழகத்தினுடைய மேம்பாட்டிற்காக அவருடைய பங்களிப்பு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். வேற என்ன, நன்றி அண்ணா. மத்திய இணையமைச்சர் எல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம்.